பழனியில் இரண்டு நாள் நடைபெறும் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், எல்லோருக்கும் எல்லாம் என்ற கருத்தியலின் அடிப்படையில் திராவிட மாடல் அரசு செயல்பட்டு வருகிறது என்றார். பிரபல தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனா ஹைதராபாத்தில் கட்டிய கன்வென்ஷன் ஹாலை இடிக்கும் பணி தொடங்கியது. தும்மிடிகுண்டா ஏரிக்குட்பட்ட 3 ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டதால் தெலுங்கானா அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தம்மிடம் போலீஸ் விசாரணை ஏதும் நடத்தவில்லை என்றும், அவ்வாறு வெளியான செய்தி உண்மைக்கு புறம்பானது என்றும் இயக்குநர் நெல்சன் தெரிவித்துள்ளார். காவல்துறை தரப்பிலிருந்து தமக்கு சம்மன் எதுவும் வரவில்லை என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். பெண் மருத்துவர் பாலியல் பலாத்கார வழக்கில் ஆர்ஜிகர் கல்லூரி முன்னாள் முதல்வர் கோஷ் உட்பட 6 பேருக்கு உண்மை கண்டறியும் சோதனை நடைபெற்று வருகிறது. முக்கிய குற்றவாளி சஞ்சய் ராய் மற்றும் 4 மருத்துவர்களும் இதில் அடக்கம். சென்னையை அடுத்த திருவிடந்தை கடற்கரை பகுதியிலிருந்து விண்ணில் ஏவப்பட்ட Roomie-1 ராக்கெட் 3 செயற்கைக்கோள்களையும் புவி சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்திவிட்டு மீண்டும் பூமிக்கு திரும்பியுள்ளது. ஸ்பேஸ் ஜூன் இந்தியா நிறுவனம் 4 குழுமங்களுடன் சேர்ந்து இந்த முயற்சியை மேற்கொண்டது. கலைஞர் நாணயம் வெளியீட்டு விழாவை காரணம் காட்டி ஒன்றிய அரசுடன் நெருங்கி போவதற்கான வாய்ப்போ அவசியமோ கிடையாது என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதிதாக கட்சி தொடங்கியுள்ள நடிகர் விஜய் திராவிட கட்சிகளை நோக்கி வருகிறார் என்றும் சொல்லிவிட முடியாது என்றார். மதுரை செக்கானூரணியில் கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை அரசு பள்ளியுடன் இணைக்கும் முயற்சியை கைவிடக் கோரி அதிமுகவினர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர். பள்ளிகள் இணைப்பு குறித்த செய்திகளை அரசு மறுத்துள்ள நிலையில் நடைபெறும் போராட்டத்தில் RB உதயகுமார், நத்தம் விஸ்வநாதன், செல்லூர் ராஜு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வரி ஏய்ப்பு புகாரில் சென்னையில் பிரபலமான காசி திரையரங்கில் GST அதிகாரிகள் சோதனை நடத்தினர். தியேட்டர் உரிமையாளரை தங்களது அலுவலகத்திற்கு அழைத்து சென்று அவர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை கடற்கரை முதல் எழும்பூர் இடையே பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் இரவு நேர ரயில் சேவை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சில ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சில ரயில்கள் எழும்பூர் வரை மட்டுமே இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை புளியந்தோப்பில் 6 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் புரட்சி பாரதம் கட்சியின் முன்னாள் நிர்வாகி ரவி போக்சோவில் கைது செய்யப்பட்டார். இவர் புதுச்சேரி மாநிலத்தில் மாவட்ட அளவில் கட்சித் தலைவராக இருந்தார். சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 280 ரூபாய் உயர்ந்து சவரன் 53,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 6,695 ரூபாய். வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் 30 காசுகள் உயர்ந்து 93 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.